ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய்க்கிஸ் ஃபுட்ஸ் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல டேஸ்ட்டான நல்ல கிறிஸ்பியான ரவா தோசைங்க. அது ரொம்ப சூப்பராக நல்லா தேங்காய் சட்னி பார்த்தீங்கன்னா இதுக்கு நான் அரைச்சி வச்சுருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய்க்கிஸ் ஃபுட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே கொண்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போய் எப்படி ரவா தோசை செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போங்க ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு நான் வெள்ளை ரவை எடுத்துருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அரைக்கப் அளவுக்கு அரிசி மாவுங்க, அது அரைக்கப் எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். மைதா மாவு கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குங்க, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து தண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டுக்கணும் ரவா தோசைக்கு பார்த்தீங்கன்னா. அதனால் கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுன்னா நல்லா தண்ணியாகவே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா அந்த ரவையெல்லாம் ஊறி வரும்போது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா லைட்டாக கெட்டியாகி வரும். அதனால் நம்ம தண்ணி சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தியாக சேர்த்துதாக கரைச்சிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரியவங்க எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் மல்லித்தழை, கொஞ்சம் கருவேப்பிலைங்க, இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு கால் மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரவா தோசை ஊற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க கால் மணி நேரம் ஆகிடுச்சு. இதோட பார்த்தீங்கன்னா இப்போது கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த டைத்த கடைசி டைத்தில் நம்ம ஜீரகம் சேர்த்துட்டா நல்லா ரவா தோசை ஊற்றும்போது நல்லா மணமாக இருக்குங்க. நல்லா இப்போ ஒரு 15 நிமிஷம் நல்லா இப்படி நம்ம கலந்து ஊற வச்சுட்டோம்னு வைங்களேன், தோசை நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக முருகலாக வெந்து வருங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். ஏன்னா ரவா தோசை ஊற்றுறதுக்கு கல் வச்சாச்சுங்க. கல் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மோந்து ஊற்றும்போது பார்த்தீங்கன்னா கரண்டி வச்சு மோந்து ஊற்றும்போது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க, கொஞ்சமாக மோந்து ஊற்றுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி டம்ளரில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மோந்து ஊற்றணும்னா ஈஸியாக இருக்குது. இப்போ மோந்து ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள் மோந்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்க, எல்லாம் சூப்பராக வந்துருக்கு. அங்கே தான் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது, அப்புறம் அதில் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டுக்கலாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் விட்டுக்கலாங்க. ஸ்டவ்வை இந்த டைத்தில் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா பார்த்தீங்கன்னா கிறிஸ்பியாக வெந்து வரும். நல்லா ஆயில் விட்டாச்சு, நல்லா முருகலாக வெந்து வரும். இப்போ பாருங்கள் நல்லா சமந்து வந்துருச்சு, நல்லா முருகலாக வந்திருக்கு. இப்போ எடுத்துடலாம். எப்படி எப்படி வந்துருக்கு, சூப்பராக வருது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பி போடணுன்றது இல்லைங்க, நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் ரவா தோசை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக வருங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சாய்க்கிஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.